மேக்ஸ் நியூஸ் சிலபச்சான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட் எக்ஸாம் வரக்கூடிய கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்லேருந்து ப்ராப்ளம் போட்டிருக்கேன், அந்த வீடியோடைய லிங்க்கை கீழே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். முதல்ல அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் இதை பாருங்கள். ஓகே, சரி. இப்போ இதில் என்ன கேட்குறாங்க பாருங்கள். ஃபைண்ட் த எக்ஸ்டிமல்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷனல். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனலுங்க. ஓகே, ஃபங்க்ஷனல்னால் என்ன அப்படின்ட்டு ப்ராப்பராக என்னோடய ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், அதை முதல்ல வாங்கி படிங்க. நிறைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க வாங்கி படிங்க. 8778084541 இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டடி மெட்டீரியல் அனுப்பி விடுறோம். ஓகே, ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் பாருங்கள். இப்போ இதில் என்ன கேட்குறாங்க பார்க்கலாம். ஃபைண்ட் த எக்ஸ்டிமல்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷனல். இது ஃபங்க்ஷனல் இது, தட் சாட்டிஸ்ஃபை த பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ். இது அப்போ இந்த பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமில் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ்ட்ரீமல் வேறு ஒன்றும் இல்லை, ஒய் தான், ஒய் ஆஃப் எக்ஸ். ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் தான் ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் வேறு, ஃபங்க்ஷனல் வேறு. ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு நல்லா என்னன்னு தெரியும். ஃபங்க்ஷனல் அப்படின்னு என்னென்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ ஃபங்க்ஷனை தான் ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்பர் டெஃபினிஷன் எடுத்து படிங்க, உங்களுக்கே நல்லா புரியும். ஓகே, சரி. இப்போது ஒய் கண்டுபிடிக்கணுங்க, அவ்வளோதான். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனல் இது. பொதுவாக ஃபங்க்ஷனலை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஐ ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா ஒய் டேஷ் இன்ட்டு டிஎக்ஸ் வித் பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் ஒய் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒய் ஒன் ஒய் ஆஃப் பி ஈக்குவல் டு ஒய் டூ. இப்படி தான் டிஃபைன் பண்ணுவாங்க, சரியா? இப்போ கொடுத்துருக்கிற ஐ ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ் என்ன, அதை நான் எழுதிக்கிறேன். இதான் இன்டெக்ரல் 0 to 1 இ பவர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் இன்ட்டு டிஎக்ஸ் வித் த பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 ஒய் ஆஃப் 1 ஈக்குவல் டு 0. இது கிவன், கிவன் ஃபங்க்ஷனல் இது தான். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா எஃப் கிடச்சிடுது, கேபிட்டல் எஃப். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா ஒய் டேஷ் ஈக்குவல் டு இ பவர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஷ். ஓகே, இதுதான் கேபிட்டல் எஃப். சரி, இப்போ இந்த ஒய்யை கண்டுபிடிக்கிறது அதுதான் நம்மளோட டார்கெட்டு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆய்லர் ஈக்குவேஷன் இருக்குது. ஆய்லர் ஈக்குவேஷன் மொத்தம் 3 இருக்குது, அதில் ஒன்று இப்போ நான் சொல்ல போகிறேன். மொத்தம் 3த்தையும் என்னோடய ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்களேன். டோ எஃப் பை டோ ஒய் மைனஸ் டி பை டிஎக்ஸ் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் ஈக்குவல் டு 0. ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த எக்ஸ்ட்ரீமெல்லாம் கண்டுபிடிச்சிட முடியும். சரி, ஃபஸ்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் வேணும். ஓகே, டோ எஃப் பை டோ ஒய் இதுக்கு என்ன அர்த்தம், எஃப்ஐ வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணணும். ஓகே, இங்கே நடக்கிறது பார்ஷியல் டெரிவேட்டிவ். இப்போ ஒய்யை பொறுத்து பண்ணும்போது மற்ற வேரியபிள்ஸ் எல்லாம் கான்ஸ்டண்டாக ட்ரீட் பண்ணணும். ஓகே, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது இதுதான் எஃப், டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் ஒய் பண்ணுறேன். இங்கே நடக்கிறது பார்சியல் டெரிவேட்டிவ். இப்போ இ பவர் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் ஒய் தான். இப்போது இங்கே ஒய் டேர்ம் இல்லை, இது ஃபுல்லாகவே கான்ஸ்டண்டாக ட்ரீட் ஆகும். ஸோ இது டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ அந்த 0 நான் போடல. அப்போ டோ எஃப் பை டோ ஒய் இ பவர் ஒய் கிடைக்குது. ஓகே, அடுத்தது டோ எஃப் பை டோ ஒய் டேஷ். இங்கேயும் பார்சியல் டெரிவேட்டிவ் தான். இப்போ ஒய் டேஷை பொறுத்து, அதாவது டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் ஒய் டேஷ் பண்ணுறோம், பார்ஷியல் டெரிவேட்டிவ் பாருங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக கான்ஸ்டன்ட்டாக ட்ரீட் ஆகி 0 ஆகிடும். இங்கே ஒய் டேஷ் பொறுத்தே ஒய் டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது, டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் ஒய் டேஷ் தான் பண்ணுறோம் இல்லையா. இப்போ ஒய் டேஷை பண்ணோம் அப்படின்னா இது 1 ஆகிடும். கூடவே இருக்கிற இந்த எக்ஸாக இது ட்ரீட், இந்த எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாக ட்ரீட் ஆகும். ஸோ எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ். ஸோ டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் வந்து எக்ஸ். இது 0 ஆகிடுது, இது 1 ஆகிடுது. இன்டில் இருக்கிறதுனால இந்த எக்ஸ் தப்பிச்சது. ஓகே, எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ். டிஃபரன்ஷியேஷன் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஓடி தாங்க நிர்ணயிக்குது இந்த இந்த சாப்டர் நீங்கள் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று, நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க உள்ள. சரி, இப்போ இதெல்லாம் ஏன் சார் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்களேன், இதில் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள், கண்டுபிடிச்சது. அப்போது என்னாகும், இதில் போட்டோம் அப்படின்னா இ பவர் ஒய் இது 1 வச்சுக்கிறேன். ஃப்ரம் 1 இம்ப்ளைஸ் இ பவர் ஒய் மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப்
டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்படி வந்து நிற்குமா? சரி, இப்போது இ பவர் ஒய் அப்படி இருக்கட்டும், மைனஸ் இங்கே டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும் உள்ளே இருக்கிறத. பண்ணோம்னா எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தான் இருக்குது உள்ளே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, அப்போது இ பவர் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் ஆயிடும். ஓகே, இப்போ இ எக்ஸ்பெனன்ஷியல் ஃபங்க்ஷன் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா லாக் எடுக்கணும். இப்போ லாக் டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், அப்போது ஒய் ஈக்குவல் டு லாக் ஒன் வந்துடும். ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கிறேன், அவ்வளோதான். இப்போது இந்த எக்ஸ்போனென்ஷியல் இந்த இ கட் ஆகிடும் லாக் எடுக்கும்போது, இங்கே லாக் வந்துடும். அப்போது லாக் ஒன், லாக் ஒன் வந்து ஜீரோ, நல்லா தெரியும். அப்போது ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோங்க ஃபார் ஆல் எக்ஸ். அப்போ இங்கே பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் இப்போ இதுதான் எக்ஸ்ட்ரீமல் நீங்கள் முடிவு பண்ணணுக்கு முன்னாடி பவுண்ட்ரி கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் பாருங்கள். ஒய் எஃப் ஜீரோ ஜீரோ வரணும், ஒய் எஃப் ஒன்னும் ஜீரோ வரணும், எல்லா எக்ஸுக்குமே ஜீரோ தான் வருது. அப்போ இதுவும் இதுக்கும் ஜீரோ தான் வரும். ஏ ஒய் எஃப் ஜீரோ இஸ் ஜீரோ, ஒய் எஃப் ஒன்னும் ஜீரோ. அப்போ விச் சாட்டிஸ்ஃபைஸ் தி பவுண்டரி கண்டிஷன்ஸ், சாட்டிஸ்ஃபைஸ் பவுண்டரி கண்டிஷன்ஸ். இப்போ இந்த பவுண்டரி கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கிற இந்த ஒய் எக்ஸை தான் நம்ம எக்ஸ்ட்ரீமல் சொல்லுவோம். ஓகே, நல்லா புரியும் நினைக்கிறேன். தஃபோர் த எக்ஸ்ட்ரீமல் ரெக்வயர்டு எக்ஸ்ட்ரீமல் ரெக்வயர்டு எக்ஸ்ட்ரீமல் இஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ரைட், ரொம்ப ஈஸி, டஃப் கிடையாது. இந்த மாதிரி ஏற்கனவே